வெல்கம் டு இனவுட் சினிமா. நான் தான் அவங்க விஜய். வெள்ளிக்கிழமை ஆனாலே புது படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த புது படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை விட அந்த படத்துக்கான ரிவ்யூ என்ன இருக்கும், அந்த ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் மாதிரி இருக்குது. அந்த வகையில் நேற்று ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் நாச்சியார். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிவ்யூ வந்திருக்கு. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணவங்கள பற்றி ஆடியன்ஸ்டே கேட்டிருக்கும், அவங்க சொன்னது சரியா இல்லையா அப்படின்றத வீடியோ பார்த்துருக்கோங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பசங்களாம் சினிமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா எடுத்துக்கிட்டு இருந்த பல இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு தேட்டரில் வந்து ஜனங்களை உட்கார வைக்கிறது வந்து ஒரு தவறான செயல் அப்படிங்கிற, ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடைவேளை வந்து மனிதர்களுக்கு தேவைப்படும். அது சினிமான்னு பார்க்குறப்ப 2.5 மணி நேரம் தான் இருக்கணும். அதுக்கு கம்பேர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவர் 1 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்திருக்காரு. பாலா படங்கிறப்ப கொஞ்சம் அதிகமான நேரங்களும் காட்சிகளும் இருக்கணும். இப்போ 1 மணி நேரம் 40 நிமிஷங்கிற பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 மணி நேரம் ஆயிரும் இன்டர்வல் சேர்த்து பார்க்குறப்ப. அது வந்து ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஒரு படத்துக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ளே வேணுமோ அதுதான் வந்து டைமை தீர்மானிக்குமே தவிர, பாலா படம் 3 மணி நேரம் தான் ஓடணும் அப்படிங்கிறது காரணம் இல்லை. ப்ளூ ஷர்ட்டை வந்து இதில் வந்து தப்பாக தான் சொல்லியிருக்கார். இந்த படத்துடைய முதல் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 100 நிமிஷம் ஃபஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி முடியறது அப்படிங்கிறது அந்த படத்துடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். பிரசன்ட் சொன்னதே கரெக்டு தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் வந்து ஹீரோ தான், கரெக்டாக பண்ணியிருக்காரு அவரோட வேலை. பிரசன்ட் சொல்கிறது யார் சொன்னாலும் சரிதான், படத்தோட ஹீரோ நாச்சியார் ஜோதிகா தான், எடிட்டர் கிடையாது. படத்துடைய டைட்டில் கேரக்டரில் நாச்சியார் கேரக்டரில் ஜோதிகா நடிச்சிருக்காங்க. அவங்கள ஒரு டெரர் போலீஸ் ஆஃபீஸராக காட்டுறாங்க. அவங்க குழந்தை மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமாக நடிக்கும் போதெல்லாம் அந்த பிஞ்சு மூஞ்சிக்கு அந்த டெரர் ஃபேஸ் வரவே இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டு போகிறது. எதுவுமே செட் ஆகல செட் ஆகலனா எல்லாம் புதுசாக பண்ணுறப்போ ஒன்று செட் ஆகும் ஒன்று செட் ஆகாமல் போகும். அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு கிளிக் ஆயிரும், ஒருத்தங்களுக்கு கிளிக் ஆகாது. இந்த படத்தில் அந்த யதார்த்தம் ஆரம்பத்துலேருந்தே இல்லை, ரொம்ப செயற்கையாக இருந்தது. பாலா படம் பார்த்தீங்கன்னாவே அந்த ரியாலிட்டிங்கிறது வந்து ஒரு இடத்துல ஒரு லிமிட் ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் இருக்கும். அந்த லோக்கல் ஆளுங்க அவங்களோட சுச்சுவேஷன் படி பார்த்தா அது யதார்த்தமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ப்ளூ ஷர்ட்ஸ் அவர் சொன்னது தப்பு தான், யதார்த்தங்கள் இருக்குது. படம் பார்த்தாவே தெரியுது நிறைய யதார்த்தங்கள் இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து அந்த போலீஸ்கிட்ட பேசுகிறப்ப மட்டும்தான் அந்த போலீஸ் உடை கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பீரத்தை வந்து திணிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுடைய வசனங்கள் வந்து கொஞ்சம் உச்சரிக்கிறது சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஜிவி பிரகாஷ் காத்தவராயனா வந்து சும்மா மனுஷன் பூந்து விளையாண்டுருக்காரு மனுஷன். அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எமோஷன் இது பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தணும். அந்த இடத்துல உண்மையாலுமே நான் வந்து ஆக்டிங்கில் வந்து பேஷனேட் ஆனால் சும்மா வந்து ஒரு ஃப்ளூக்கில் மியூசிக் டைரக்டர் வந்து ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிடுறாள் அப்படின்னு நினைக்கல. இல்லை அவர் ஆக்டிங் வந்து ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லைங்க. இது பாலா படம், பாலா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செஞ்சுருக்காரே தவிர ஜிவி பிரகாஷ்க்குன்னு தனிப்பட்ட ஒரு தகுதிகள் எதுவும் இல்லை. இதனால் வரைக்கும் இல்லை, பாலாவோடைய ட்ரெயின் தான் இப்போ இந்த படம் தெரியுது. ஜிவி பிரகாஷோடைய நடிப்பு வந்து பாலாவோடைய பிரதிபலிப்பாக தான் தெரியுது. இப்போ பிரசாந்த் சொன்னதும் தப்பு தான். சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரசாந்த் சொன்னது சரின்னு இருக்காங்க, சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூ ஷர்ட் சொன்னது சரின்னு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த யார் சொன்னது சரி அப்படின்றத நீங்களே தேட்டரில் போய் படம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா அப்படி வச்சுக்கணும் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். In and out cinema.